श्री गुरुभ्यो नमः। श्रीमद् भगवद्गीता ओंपदावद अध्यायम् आरावद श्लोकम्। यथाकाशस्थितो नित्यं वायुः सर्वत्र गोमहान् तथा सर्वाणि भूतानि मत्स्थानि इत्युपधारय। போன ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மத்ஸ்தானி சர்வபூதானி, லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பூதங்களும் என்னிடத்துல இருக்கு, நச்ச மத்ஸ்தானி பூதானி, எங்கிட்ட இருக்குன்னு எதை சொன்னேனோ அதையே எங்கிட்ட இல்லைங்கிறார், எங்கிட்ட இருக்குங்கிறார், என்கிட்ட இல்லைங்கிறார், அப்படி போட்டு குழப்பினார். ஆக பிரபஞ்சம் பூரா எல்லாம் எங்கே இருக்கு, அதுக்கு ஆதாரமா எது இருக்கு அப்படின்னு கேட்டா, பரமாத்மா தான் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்துல இந்த பிரபஞ்சம் இருக்கான்னு கேட்டா, பிரபஞ்சமே உண்மை இல்லையே, அது இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால இல்லைன்னு. பிரபஞ்சத்தை வாஸ்தவமாக பகவான் நினைக்கல. பிரபஞ்சம் வாஸ்தவம்னு பகவான் நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நஜமத்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். ஆக வாஸ்தவம் இல்லாத இந்த பிரபஞ்சம் பரமாத்மாவை ஆதாரமாக கொண்டிருக்குன்னு சொன்னா, இதுதான் வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயம். நிஜமான பிரபஞ்சம் பரமாத்மாவை ஆதாரமாக கொண்டிருக்குங்கிறது இல்லை, பொய்யான பிரபஞ்சம் பரமாத்மாவை ஆசிரியச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்தார். இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப சொன்ன விஷயத்தை ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தை திருடப்படுத்துறார். ஆகாசம் இருக்கோ இல்லையோ, ஆகாசம்னா நம்ம மேல பார்ப்போம், திருஷ்டா இருக்கு ஆகாசம். இந்த வாயு எங்க சஞ்சாரம் பண்றது, ஆகாசத்திலே. ஆகாசத்திலே வாயு இருந்துட்டு சஞ்சாரம் பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த வாக்கியம் நமக்கு எல்லாம் பழக்கப்பட்ட வாக்கியம், நாம வந்து ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆகாசம் அந்த வாயுக்கு ஆதாரமா, ஆதாரம் ஆகாசத்துல வாயு சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆகாசத்துக்கும் வாயுக்கும் சம்பந்தம் உண்டா, ஆகாசத்துல வாயு ஒட்டுமா, ஒட்டிக்காது, சம்பந்தம் இல்லை. ஆகாசம் எதோடுமே ஒட்டிக்க கூடிய ஒரு வஸ்து இல்லை, ஆகாசத்துல எதுவுமே ஒட்டாது. வாயு எப்படி ஒட்டும் இல்லையா, ஒட்டாது. ஆனா அப்படிதான் சொல்றது வழக்கம். யதா ஆகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ரகோ மகான், எல்லா இடத்துலயும் சர்வத்ரகா, எல்லா இடத்துலயும் வீசின் இருக்கக்கூடிய இந்த வாயு இருக்கே, இது எங்க இருக்குன்னா ஆகாசஸ்திதா, ஆகாசத்துல இருந்துண்டு இது எல்லா இடத்துலயும் வேலை வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த பெரிய வாயுவானது ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு அது பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவா. ஆனா ஆகாசத்துக்கும் வாயுக்கும் ஒண்ணு சம்பந்தம் இல்லை, இந்த வாயு வீசினதுனால ஆகாசத்துக்கு ஒண்ணும் இல்ல. ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி இத்யுபதாரவே, இந்த பிரபஞ்சம் பூரா என்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமலே என்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சொல்ற. மத்ஸ்தானி திபதார பகவத்பாதர் சொல்றார், ஆகாஷவத் சர்வகதே மயி அசம்ஸ்லேஷேணைவ ஸ்திதானி. சம்ஸ்லேஷன்னா ஒட்டுதல், என்னிடம் ஒட்டாமலேயே இருந்து கொண்டு இருக்கின்றன இத்தனை பூதங்கள் பிரபஞ்சம் கூற, என்னிடத்துலதான் இருக்கு ஆனா ஒட்டவே இல்லை, ஒட்டாமலே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமாக ஆகாசத்துல வாயுவை போல அப்படின்னு புது உதாரணம். ஆகாசத்துல வாயு போலன்னு இதுவரையில நம்ம உதாரணம் பார்த்ததில்லை, ஆனா இந்த உதாரணத்தை கொடுத்து ஒட்டாதுங்கிறதுக்கு இது சரியான உதாரணம் தான் சுவாமி இதை புரிய வைக்கிறார். வாயு ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பிரதீதி, அதே மாதிரி சர்வபூதங்களும் ஸ்திதி காலத்துல பரமாத்மாவிடத்துல இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, ஸ்திதி காலத்துல மாத்திரம் இல்லை,
உற்பத்தியும் அங்கிருந்து தான் வருது, லயமும் அதுல தான் போகும். பரமாத்மாவிலேருந்து இந்த சர்வ பிரபஞ்சமும் உற்பத்தி ஆகணும், கடைசியில எங்க முடியணும் அப்படின்னு கேட்டா அதுலேயே தான் போய் முடியணும். இங்க உற்பத்தி ஆகி வேற இடத்துல போய் லயமாறுதுங்கிறது கிடையாது. வாயுக்கும் அதே மாதிரிதான். ஆக அந்த வாயு திருஷ்டாந்தத்துல அதையும் எடுத்துக்கணுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதவு விசிருஜாமியாம். சர்வஹே கௌந்தேயா, அர்ஜுனா, சர்வபூதானி, ஏற்கனவே சொன்ன அந்த பூதங்கள் தான் பிரபஞ்சம்னு எடுத்து விடலாம். பிரபஞ்சம் பூரா கல்பக்ஷயே, எப்போது பிரளயம் ஏற்படுமோ, அதாவது இந்த பிரபஞ்சம் அழியக்கூடிய நேரம் வருமோ, அப்ப இந்த பிரபஞ்சம் எங்க போகும் அப்படின்னு கேட்டா, மாமிகாம் பிரகிருதி அந்தி, என்னுடைய பிரகிருதி. என்னுடைய பிரகிருதி அப்படின்னா அந்த முன்னாடியே ஏழாவது அத்தியாயத்துல ரெண்டு சொன்னார், எனக்கு ரெண்டு பிரகிருதிகள் இருக்கு, ஒண்ணு பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. பராப்பிரகிருதிங்கிறது ஜீவரூபம், அபராப்பிரகிருதிங்கிறது அவ்யக்தம் லேந்து ஆரம்பிச்சு, மாயிலேந்து ஆரம்பிச்சு இன்னா பிரகிருதி ரஷ்டதா அப்படின்னு மகாபூதான் அகங்கார கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இது இன்னா பிரகிருதி ரஷ்டதா. ஆக அது எல்லாமே சேர்த்து பிரகிருத்தின்னு சொன்னா நம்ம மூலமான பிரகிருதி மாயைங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அப்ப இதுகள்லாம் எங்க போய் அடங்கும்னு சொன்னா மாயையில அடங்கும். அந்த மாயை யாருடையது, அந்த மாய்க்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா நான் தான் தான். இந்த மாயையே எங்கிட்டதான் இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் பரமசுத்தமா இருந்தாலும் அதுல மாயைக்கும் உண்மையில இடமே இல்லைதான். ஆனால் ஆரோபிதமான ரூபத்துல பார்க்கும்போது மாயைக்கு ஆதாரம் பரமாத்மாவை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் பரமாத்மாவில்தான் அந்த மாயை இருக்குன்னு சொல்லக்கூடியா இருக்கு. அந்த மாயாலத்தான் அதனுடைய காரியமான பிரபஞ்சம் பரமாத்மாவிடத்துல தோன்றது, அதனாலே பிரபஞ்சமும் அங்கதான் இருக்கு. ஆக இந்த பிரபஞ்சம் மாயையால வந்தது, மாயையே கடைசியில முடிவு எங்க போய் முடியும்னு கேட்டா மாயாலேயே போய் முடிஞ்சிடும். அதனால என்ன சொல்றார், அந்த மாயைங்கிறது என்னுடையதுன்னு சொல்லி என்னுடைய மாயையில போய் இந்த பிரபஞ்சம் எல்லாமே லயமாகி விடுகிறது. எப்போ கல்பக்ஷயே, அந்த ஒரு பிரளய காலம்னு ஒண்ணு வருமோ இல்லையோ அந்த காலத்துல அந்த மாதிரி ஆகும். மறுபடியும் அந்த பல கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் ஆரம்பிக்கிறச்ச மறுபடியும் அந்த மாயில எல்லாம் இருந்துட்டு இருக்கேன், லயமாகி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நான் வெளியில கொண்டு வந்து சிருஷ்டி பண்ணிடுவேன். புனஸ்தானி கல்பாதவும் விசிறிஜாமியாம், எது லயமாச்சோ அந்த லயமான வஸ்துக்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சிருஷ்டி வரும் காலத்துல நானே சிருஷ்டி பண்ணி வெளியில கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சாமிச்சார். ஆக ஜகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா எல்லாமே பகவான் தான். இந்த ரெண்டு ஸ்லோகத்துல பார்த்தா ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். போன ஸ்லோகத்துல பார்த்தா பகவான் தன்னிடத்துல பிரபஞ்சம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொன்னார், அதான் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக தான் இருப்பதாக சொன்னார். அப்படியானா பிரபஞ்சம் எங்க உண்டானது, பரமாத்மாவில உண்டானது, பரமாத்மாவிலேயே இருக்கின்றது, லயமாகும் போது பரமாத்மாவிலே லயமாகக்கூடியது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஆனா லயம் சொல்லும் போது மாயையில லயம்னு சொல்லிட்டார் அடுத்த ஸ்லோகத்துல, மாயையில லயமாகும். ஆனா மாயையிலேருந்து சிருஷ்டி பண்ணி கொடுக்கறது நான் தான். எப்ப சிருஷ்டி காலம் வருதோ அப்ப மாயையிலேருந்து அந்த பிரபஞ்சத்தை எடுத்து சிருஷ்டி பண்ணி வெளியில கொண்டு வரேன், கொண்டு வந்த பிரபஞ்சம் என்னிடத்துல நிற்கிறது. அப்புறம் லயமாகும் போது மறுபடியும் மாயிலே லயமாகுது. என்னிடத்துலயே லயமாயிடுறதுன்னு சொல்லப்படாதோ, என்னிடத்துல இருந்து வந்து
என்னிடத்திலேயே இருந்து என்னிடத்திலேயே லயமாயிடுறது அப்படின்னு சொன்னா சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அது எப்ப சொல்லலாம்னா, பரமாத்மாவிடத்துல இதுகளுக்கெல்லாம் லயம் வரணும்னு சொன்னால் அது எப்போ வரும், ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி ஆகும்போதுதான் அது வரும். ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி வரும்போதுதான் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, புருஷாயணா புருஷம் பிராப்தி அஸ்தங்கச்சந்தி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. புருஷன்னா அந்த இடத்துல ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்திலே அந்த பிரபஞ்சம் லயம் அடைகிறது. ஆனா ஆத்மஸ்வரூபத்துல லயம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வராது, மோட்சம்தான் அப்புறம். எப்போ மறுபடியும் வரும், மாயில லயம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வரும். இங்க மறுபடியும் அந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்றதுக்காகத்தான் மாயையில லயமாகுது. பிரகிருத்தின் யாந்தி மாமிகாம், என்னுடைய பிரகிருத்தியில இது இந்த பிரபஞ்சம் லயத்தை அடைகிறது அப்படின்னு சொன்னது அதுக்காக சொன்னார். ஏன்னா மேல்கொண்டு சொல்றாரு, அதனாலதான் சிருஷ்டி காலத்துல மறுபடியும் லயமான அந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இதுதான் இதனுடைய ஒரு விஷயம். பிரகிருத்திம் ஸ்வாம் அவஷ்டபிய விசிருஜாமி புன புனக பூதகிராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருத்தேரு வசா. மறுபடியும் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆறுது லயமாறுது, மறுபடியும் உற்பத்தி ஆறுது லயமாறுது, எல்லாமே இவர் தான் பண்றார். அது எப்படி சொல்றாருன்னா, புன புனக விசிருஜாமி பூதகிராமமிமம். பூதகிராமம்னா இந்த பிரபஞ்ச சமூகம் இருக்கே, இந்த பிரபஞ்ச சமூகம் எல்லாத்தையும் நான் மறுபடியும் மறுபடியும் சிருஷ்டி பண்றேன் அப்படின்னா, ஒரு தடவை சிருஷ்டி பண்றார் லயம் பண்றார், மறுபடியும் சிருஷ்டி பண்றார் லயம் பண்றார், திருப்பி சிருஷ்டி லயம் சிருஷ்டி நடந்துட்டே இருக்கு, புனஹ புனஹ பண்ணிட்டு இருக்கேங்கிற விசிருஜாமி புனஹ புனஹ. இதெல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் மாயையை வச்சுன்னு பண்ணி விடுறேன். அது என்ன சொல்றார், பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய, எனக்குன்னு வச்சுட்டு இருக்கேன் ஒரு பிரகிருத்தின்னு பேரு இருக்கு, அந்த பிரகிருத்திய எனக்கு வசப்படுத்திட்டு அந்த பிரகிருத்தியை வச்சுட்டு இது எல்லாத்தையும் நான் பண்ணி விடுறேன். பிரகிருத்தி எனக்கு வசத்துல இருக்கு என் சொன்னத்தை கேட்கறது, அதனால எப்ப வேணுங்கிறேனோ அப்ப சிருஷ்டி பண்ணி விடுறது, எப்ப வேண்டாம் நிறுத்து அப்படின்னு சொல்றேனோ நின்று விடுறது, உடனே லயமாயிடுறது இல்லையா. உற்பத்தி காலத்துல உற்பத்தி பண்ண அப்படின்னு சொன்னா உற்பத்தி ஆயிடுறது, இது பிரகிருத்தி இவருக்கு வசத்துல இருக்கிறதுனால. ஆனா உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பதார்த்தங்களுக்கு சுவாதந்திரியம் இல்லை, அது இவர் சொன்னா உற்பத்தி ஆகணும் விநாசம் ஆகணுமா விநாசமா, அதுக்கு ஒண்ணும் சுவாதந்திரியம் இல்லை. அதை சொல்றார், அவசம் பிரகிருத்தேர் வசா கிருத்ஸ்னம் ஹூத கிராமம் இமம் அவசம். அவசம்னு ஒண்ணு போட்டார், அவசம்னு சொன்னா சுதந்திரம் இல்லை, அது பிரகிருதிக்கு வசப்பட்டது, பிரகிருதிக்கு பரதந்திரமாக இருந்துருக்கு. அதனால அது எப்போ சிருஷ்டி பண்றதோ அப்ப சிருஷ்டி பண்ணி வர வேண்டியது, எப்ப லயம் ஆக சொல்றதோ உடனே லயம் ஆக வேண்டியது. ஆக இப்படியாக இது இதுதான் சுவாவம். ஏன் இப்படி பரதந்திரமா இருக்குன்னு கேட்டா, காரணம் சொல்ல தெரியலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சுவாவம். பதில் சொல்ல தெரியாததுனால உள்ள பதில்னு நினைச்சுக்க கூடாது, சில இடத்துல அதுதான் உண்மையான பதிலா இருக்கு. அக்னியானது உஷ்ணமா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அப்படிதான் இருக்கும், அதனுடைய சுவாவம் அது அப்படின்னு சொல்லணும். இது பதில் சொல்ல தெரியல அதான் சுவாவத்துக்கு போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது, இதுதான் அங்க கரெக்டான பதில். இந்த காரணத்தினால அது இப்படி ஆச்சுன்னு சொன்னால் அப்ப அது மேல இன்னும் கேள்வி கேட்டு, நீ எப்படி கண்டுபிடிச்ச அது எப்படி நிரூபணம் பண்ணுன்னு மேல மேல போயிட்டு இருக்கோம். ஆனா அதனுடைய சுவாவம் இதுன்னு சொல்லிட்டா அதோட நின்றுச்சு. ஆக இந்த அவித்யாதி தோஷங்களுடைய சுவாவமே இது, அப்பப்போ வரும் போகும், உற்பத்தி ஆகும் விநாசத்தை அடையும் மறுபடியும் வரும் போகும், இப்படிதான் இருக்கும். அப்போ இவ்வளவு காரியத்தை யார் பண்றா, உற்பத்தி பண்ணி கொடுக்கறது நான் தான் விட்டார், விநாசம் பண்றது நான் தான், மறுபடியும் மறுபடியும் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது நான் தான், இவ்வளவு காரியம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலை அப்படிங்கிறியே அப்படின்னு சொன்னா, ஆமா அதையும் நான் தான் சொல்றேன்,
நஜமாம் தானி கர்மாணி நிபத்தனந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. அவரே சொல்ற ஆச்சரியமா இருக்கு, தானி கர்மாணி நான் செய்யக்கூடிய இந்த சிருஷ்டியாதி கர்மா இருக்கே, இந்த கர்மாக்கள் மாம் நஜ நிபத்தனந்தி என்னை ஒட்டுவதில்லை, என்னை பந்தத்துக்கு உள்ளாக்குவதில்லை. ஹே தனஞ்சயா அர்ஜுனா, நான் செய்யக்கூடிய கர்மா என் மேல ஒட்டல, ஏன் ஒட்டல, எல்லாம் செய்யறியே, நீதானே செஞ்ச அப்படின்னு கேட்டா, உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. உதாசீனஹான்னு ஒரு சப்தம் போட்ட, உதாசீனஹான்னு சொன்னா சம்பந்தப்படாதவன் அர்த்தம். இந்த உதாசீன சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சம்பந்தப்படாத மனுஷன். ஏதோ அங்க தூரத்துல ஒருத்தர் இருக்கார், இந்த காரணத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அவன் என்ன சொல்ல, அவரை பாட்டுக்கு உட்காந்துருக்காருன்னா உதாசீனவதாசீனஹா உதாசீன சஹான்னு சொல்ல, எந்த காரியத்தை பத்தி பேசுறோமோ அந்த காரியத்தோடு சம்பந்தப்படாத விஷயத்துக்கு உதாசீனஹா அப்படிங்கிற சப்தம் சொல்லுவோம். ஆக இந்த சிருஷ்டியோ பிரளயமோ ஸ்திதியோ ஏ பிரபஞ்சத்துல எது வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டான், இதுகளுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அவர் எப்படி இருக்காராம், உதாசீனவதாசீனஹா நான் அப்படி உட்காந்துருக்கேன்ட்டான், ஒன்றும் பண்ணல, எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல, நான் பாட்டு உதாசீனமா உட்காந்துருக்கேன், சம்பந்தப்படாம இருக்கேன் அப்படின்னு சொல்றியே, அதுதான்ப்பா விசேஷம். அசக்தம் தேஷு கர்மசு, செய்யக்கூடிய கர்மாவிலே நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகம்பாவம் எனக்கு இல்லை, செய்யக்கூடிய கர்மாவால என்ன பலம் வருதோ அந்த பலத்துல எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு ஆசை இல்லை, அதனால நான் கர்த்தாவும் இல்லை. இதே சுவாமிக்கு உள்ள இதே நிலை மற்றவாளுக்கும் வந்தால் அவனும் அந்த காரியத்தோட சம்பந்தப்படமாட்டான். ஒரு கர்த்தாவானவன் ஒரு காரியத்தோட எப்படி சம்பந்தப்படுறான், ஒரு யாகம் பண்ணிவிட்டான், யாரோ ஒரு யஜமான், யஜமானம் பண்ணினவன் இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணவா யாருன்னு கேட்டா நான் தான் அப்படின்னு சொல்லி, இந்த அனுஷ்டானம் பண்ணின பலத்தை உன் பையனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமி சொன்னார்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் இல்லை நான் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவான், பையன் வேணும்னா அவன் வேற ஒரு யாகத்தை பண்ணிக்கிட்டான், இந்த யாகத்துடைய பலம் எனக்கு தான் வரணும்னு கேட்பனோ இல்லையோ, அப்ப நான் என்னாச்சு, அவன் ரெண்டு இடத்துல சக்தனா இருக்கான், ரெண்டு சக்தன்னா பலத்திலையும் சக்தனாக இருக்கான், பலன் தன்னோடு சம்பந்தப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கான், அதே மாதிரி செஞ்ச கர்மா தான் செஞ்சேங்கிற நிர்ணயத்தோடு இருக்கான், ஒரு கர்த்தத்துவம் இருக்கு அவனுக்கு, கர்த்தாங்கிற ஒரு பாவம் இருக்கு, அதனால தான் அவன் அந்த கர்மாவால பந்தத்தை அடைஞ்சவனாக இருக்கான். ஆனால் பரமாத்மாவுக்கு இவ்வளவு சிருஷ்டிகள் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாலும் கூட அந்த அதுல கருத்திருப்ப பாவனையே இல்லை, இதுவா நான் பாட்டுக்கு இருக்கேன் அது பாட்டு நடக்கிறது இல்லை, மேல அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்படாது. அதே சமயத்துல அதுல இருந்து என்ன பலம் வருதோ சுகமோ துக்கமோ அதோடும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது இவரை எப்படி கர்த்தான்னு சொல்ல முடியும், இவர் தான் உதாசீன், எந்த பலம் வந்ததோ அதோட எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைங்கிற, என்ன நடந்தாலும் என்னோட எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கார் பரமேஸ்வரன். உதாசீனவ தாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. இதுல இருந்து நாம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த அசங்கம்னு சொன்னாரு, அசக்தனாக எவன் இருக்கானோ அவனுக்கு பந்தம் இல்லை, கர்ம பந்தம் இல்லை, சக்தனா இருக்கானே அவனுக்குதான் கர்ம பந்தம். நான் செய்கிறேன் அப்படிங்கிற திடமான எண்ணம் இருந்ததுன்னா அதான் சங்கம், நான் பண்ணினேன்னு நினைச்சானா அப்ப அந்த பலமும் தனக்கு தான் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துடும், அது பலத்துல சங்கம்னு சொல்றது. இந்த மாதிரி பலத்திலையோ அந்த கர்மாவிலையோ யாருக்கு சங்கம் இருக்கோ அவன் தான் கர்த்தா, அவன் மூடன், அவனுக்கு கர்மபந்தம் உண்டு, இது இல்லைன்னா அவனுக்கு கர்மபந்தம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரும், அந்த பூத கிராமங்களை நான் தான் சிருஷ்டி பண்ணி புனப்புனக எப்போ சிருஷ்டி பண்ணோம், அப்ப சிருஷ்டி பண்றேன், எப்போ வாண்டாமோ உடனே லயப்படுத்துறேன் எல்லாம் சொன்னாரோ, விசிறியாமி புனப்புனகா எல்லாம் சொன்னாரு, ஆனா உதாசீனவதாசீனம் அதோட சம்பந்தப்படாம இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே, நீங்க சொல்றது ரொம்ப பரஸ்பர விருத்தமா இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் கேட்டானே ஆனால்,
அப்ப சொல்றாரு நான் சொல்றதுடைய தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு அடுத்த சுலோகத்துல மயா அத்தியக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுனா அனேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. மயா அத்தியக்ஷேணம், நான் வெறும் அத்தியக்ஷனா இருக்கேன். அத்தியக்ஷம்னு சொன்னா சாட்சியா இருக்கேன்னு, சாட்சியா பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் நான் இருக்கேன், அவ்வளவுதான் வேலை நடக்கிறது, நான் பண்ணல. மயா அத்தியக்ஷேணா, நான் ஒரு அத்தியக்ஷனாக இருக்கிற காரணத்தினாலே பிரகிருதி சச்சராச்சரம் சூயதே, என்னுடைய பிரகிருத்தியானது இருக்கே மாயைன்னு சொல்லுங்கோ அவித்தியன்னு சொல்லுங்கோ, அந்த மாயைங்கிற அந்த பிரகிருத்தியானது சூயதே சிருஷ்டி பண்ணிடுது, அது சிருஷ்டி பண்ணிடுறது. தனியா நீ பாட்டி சிருஷ்டி பண்ணிக்கோன்னு சொன்னா அதுக்கு பண்ண தெரியாது, நான் கூட இருந்தா தான் பண்ண முடியும். ஆக என்னுடைய சாநித்தியம் அதுக்கு தேவைப்படுறது சிருஷ்டி பண்றதுக்கு. ஜடம் தானா வேலை செய்யாது, ஆனா ஒரு சேத்தனம் கூட இருந்து பிரேரணை பண்ணியதுன்னா அது வேலை செய்யும். ஜடம்தான் வேலை செய்யும், ஆனா கூட இருந்து சேத்தனம் செய்ய வைக்கணும், அதுக்கு சேத்தனத்தினுடைய ஒரு சாநித்தியம் இருந்தா போதும். அதுக்காக சேத்தனமே எல்லாம் செய்யுங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி என்னுடைய சாநித்தியம் இருக்கிறதுனாலே என்னுடைய பிரகிருத்தியானது எல்லா வேலையும் செய்யும். சூயத்தே சச்சராச்சரம், சராச்சரப்பான இந்த பிரபஞ்சத்தை அந்த பிரகிருத்தியானது அதுவே உற்பத்தி பண்றது. இத காரணமா வச்சுதான் ஹேதுனா அனேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. இப்ப என்னாச்சு, நான் அத்தியக்ஷனாக இருந்துருக்கிற காரணத்தினாலத்தான் இந்த ஜகத்தானது இப்படி ஒரு நியமத்தோடு உற்பத்தி ஆகி கொஞ்ச காலம் இருந்து அப்புறம் அழியிறது, உற்பத்தி ஆகிறது இருக்கிறது அழியிறது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இந்த நியமம் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் க்ஷணிகவாதத்துல போகும். உற்பத்தி ஆச்சுன்னா உடனே அடுத்த க்ஷணம் விநாசம், எதுக்குமே இடம் இல்லை. அப்படி இல்லாமல் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு நியதமான காரணம், ஸ்திதமா இருக்கிறதுக்கு காரணம், லயமாறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அந்த காரணம் எல்லாமே பிரகிருத்தின்னு சொன்னா போறாது, பிரகிருதிக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதே சமயத்தில் நான் தான்னு நான் என் மேல அள்ளி போட்டுக்க முடியாது, நான் சாட்சியா இருக்கேன் பிரகிருதி செய்யறது, நான் சாட்சியா இருக்கேன் பிரகிருதி செய்யறது, இவ்வளவுதான் சொல்லுவேன். ஆக இந்த காரணத்தினாலே இந்த ஜகத்தானது அனாதி காலமாக சிருஷ்டியாதி காலத்திலேருந்து நடந்துட்டு இருக்கு, ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அதுவாறு சௌக்கியமாக நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இந்த வந்துட்டு வரா போறா, கொஞ்ச நாள் இருக்கா போறா, அப்படிதானே போயிட்டு இருக்கு. ஜகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் ஒரு காலத்தை உற்பத்தி ஆகி கொஞ்ச காலம் இருந்து அப்புறம் அழிஞ்சு போறதுங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நியத்தமாக ஜகத்தினுடைய பிரவருத்திக்கு காரணமே பகவான் தான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். இப்படி இருந்தாலும் அவஜானந்தி மாம் மூகாக மானுஷீம் தனும் ஆசிரித்தம் பரம் பாவ வஜானந்த மம பூத மகேஸ்வர். சுவாமி வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு, இந்த மூடர்கள்லாம் வந்து மாம் அவஜானந்தி, என்னை வந்து அவமதிக்கிறார், என்னை அவமதிக்கிறான். ஏ உனக்கும் அவளுக்கும் எப்படி என்ன சம்பந்தம் அவமதிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, மானுஷியும் தனும் ஆசிரித்தம், நான் இப்ப கிருஷ்ணங்கிற இந்த தேகத்துல வசுதேவ புத்திரனாக பிறந்திருக்கேன் இல்லையா, ஒரு மனுஷ சரீரத்தை ஆசிரியச்சுண்டு இப்ப இருக்கேன் இல்லையா, இந்த சரீரத்தோடு நான் இருக்கிறத பார்த்து என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாதவர்கள் என்னை அவமதிக்கிறார்கள். எத்தனையோ பேர் அவமதிச்சிருக்காங்க, துரியோதனை கூட அவமதிச்சிருக்கான், பகவான் சொன்னதை கேட்கல. எத்தனையோ பேர் வந்து பகவான் சொன்னதை கேட்காம இருக்காங்க போயிருக்காங்கிறது நமக்கு மகாபாரதத்துல எல்லாம் தெரியுது, கதையிலன்னு கேட்கிறோம், அதை சொல்லி காமிக்கிறார். அவஜானந்தி மாம் மூகா மானுஷியும் தனும் ஆசிரித்தம், என்னையும் ஒரு மனுஷனாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு என்னுடைய உண்மையான சுரூபம் தெரியாத காரணத்தால தான் அவர்கள்லாம் என்னை வந்து மதிக்கிறதில்லை, அவமதிக்கிறார்கள். பரம் பாவம் அஜானந்தா, அது காரணம் அவளுடைய அஜானந்தான், என்னுடைய சுரூபம் என்னங்கிறது எனக்கு எப்படி தெரியுறதோ அந்த மாதிரி அவளுக்கு தெரியல, அதனாலதான் இப்படி ஆயிடுறது.
மம பூதமகேஸ்வரம். பூதமகேஸ்வரம்னா பாருங்க, சர்வபூதங்களுக்கும் மகா ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா சர்வேஸ்வரன் அர்த்தமாகும் இல்லையா, எல்லாத்துக்கும் பெரிய ஈஸ்வரனாக இருக்கிறோம். என்னுடைய ஸ்வரூபம் உண்மையில மகாபூ ஈஸ்வரன் தான், சர்வபூத மகேஸ்வரன் அப்படின்னு இந்த பதம் போட்டிருக்கார். இதுதான் என்னுடைய ஸ்வரூபம். ஆனா இது யாருக்கும் தெரியாதே, இது வசுதேவர் பையன் தானே அப்படின்னு தான் கேட்பா இல்லையா கிருஷ்ணன் சொன்ன உடனே, அவருக்குள்ள ஆச்சாரியுடனே அப்படிதான் தெரியறதே தவிர அந்த ரூபத்துல பார்த்து நம்மளை அவமதிக்கிறான். என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியல தெரியாது. அதனால என்னாச்சு, அவமதிச்ச அவளுக்கு நஷ்டம், இவருக்கு நஷ்டம் இல்லை. அவ அவமதிக்கிறது தெரியாதனமா அவமதிக்கிறாங்கிறது இவ தெரிஞ்சுட்டு இருக்கான், அதனால இவருக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை. ஆனா யார் அவமதிக்கிறாளோ அவளுக்கு கஷ்டம். என்ன கஷ்டமா இருதுன்னு கேட்டா, தன் சொரூபத்தையே மறந்து விடுறா. மம அவஜ்ஞா அஜ்ஞான அவஜ்ஞான பாவனேன ஆகதாக வராகாஸ்தே. அதனால என்ன நஷ்டம் வருதுங்கிட்டு சொல்ற பாவம். மோகாஷாக மோக கர்மானா மோகஜானாக விஜேதசா ராட்சசீம் ஆசுரீம் செய்வ பிரகிருதிம் மோகினியும் ஸ்ரிதாக. பகவத் ஸ்வரூபத்தை மதிக்காதவன் செய்யக்கூடிய கர்மா எல்லாமே வியர்த்தம். அவன் ஆசைப்படுவதும் நிறைவாராது. அவன் என்ன ஞானத்தை சம்பாதிச்சாலும் அது பலிக்காது. ஆக பகவத் சிந்தனம் இல்லாதவன், பகவானை திரஸ்கரிக்கிறவன் உருப்பிட முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லிடுறான். அவன் வந்து ராட்சச பிரகிருதி அல்லது ஆசுர பிரகிருத்தில தான் இருப்பான். ஆசுர பிரகிருதி ராட்சச பிரகிருத்தினா என்னன்னு கேட்டா, எந்த பிரகிருதி உள்ளவன் இதுக்கு மேல அடுத்த ஜென்மாவில கீழே இறங்கிதான் போவனா போக முடியும், மேல ஏற முடியாது. அப்பேற்பட்ட பிரகிருத்தியை தான் ராட்சச பிரகிருதி ஆசுர பிரகிருதி. நம்மளாம் சாதாரணமா எப்படி நினைப்போம், அடுத்த ஜென்மா இதை விட மோசமா போயிடக்கூடாது, இதை விட உசித்தியா வரணும், உருப்படியாவது இதுக்கு மேலதான் இருக்கணுமே தவிர கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதுக்குதானே தர்மத்தை கடைபிடிக்கிறது. அதுக்கு என்ன வழின்னு பார்த்து, அடுத்த ஜென்மாவில இதுக்கு மோசமா போயிடக்கூடாது, இப்ப ஏதோ மோசமா இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்தது கொஞ்சமா நன்னா வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோமோ இல்லையோ. இங்க அப்படி நடக்காது, இதுக்கு நேர் விபரீதமா போகும். ராட்சத பிரகிருதி இதை நாம சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஜென்மா நமக்கு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக யாரு உபாயத்தை தெரிஞ்சுண்டு அனுஷ்டானம் பண்றாலும் அவெல்லாம் தேவ பிரகிருதி தர்மாத்மாக்கள். தர்மம் தான் அதுக்கு காரணம்னு தெரிஞ்சுண்டு அதை அனுஷ்டானம் பண்ணுவா. இதுல நம்பிக்கை இல்லாதவா என்ன பண்ணுவா, இப்படி இருந்தா என்ன எல்லாம் வந்திருக்கோம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் இருப்பான். அவாதான் ராட்சத பிரகிருதி ஆசுர பிரகிருதி. இப்பேற்பட்ட பிரகிருத்தியில உள்ளவாளுக்கு இந்த அடுத்த ஜென்மா என்ன வரும்னு சொல்லவே முடியாது. இந்த இதுக்கு கீழேதான் போகும் அப்படிங்கிறது மேல சொல்ல போறான். அதனால அவ பண்றதெல்லாம் வேஸ்ட்ங்கிறார். மோகாஷாக மோக கர்மானஹா. அவ என்னெல்லாமோ மனசுல ஆசைப்பட்டு இருப்பா, அப்படி ஆகணும் மேல போகணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இன்னும் நடக்காது. மோகாஷா மோக கர்மானஹா, பகவத் ஸ்வரூபத்தை அவமதிச்சுட்டு செய்யக்கூடிய சத்கர்மா கூட சத்கர்மா இல்லைங்க. அக்னிஹோத்ராதி அனுஷ்டானம் பண்ணினாலும், அக்னிஹோத்ராதெல்லாம் விஹித கர்மா தானே, இதை அனுஷ்டானம் பண்ணினாலும் அந்த பலம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா சுவாமி அவமதிச்சுட்டு இதை செஞ்சால் இது காப்பாற்றது. அக்னிஹோத்ராதீனி தைகி அனுஷ்டீயமானி கர்மாணி தேஷாம் பகவத் பரிபவாத் ஸ்வாத்மபூதஸ்ய அவஜ்ஞானாத் மோகான்னேவ நிஷ்பலானி கர்மாணி பவந்தி. அந்த பலம் நிஷ்பலமா போயிட்டு இருக்கு. இது விஷயம். அதனால பகவத் ஸ்வரூபத்தை மதிக்கணும், எப்பவுமே அவமதிக்க கூடாது. மோக ஜானாக அவ எத்தனை ஜானம் சம்பாதிச்சாலும் எல்லாம் வேஸ்ட். அதனால விஜேதசா விவேகமே இருக்காது. புத்தி இல்லாதவர்கள் விஜேதசானா என்ன, விவேகம் இல்லாதவர்கள்.
ராட்சசீம் ஆசுரீஞ்சைவ. ராட்சசி ஆசுரின்னு ரெண்டு விதமான சுவாவங்கள் மேல சொல்ல போறேன். பிரகிருத்தின அது ஜனங்களுடைய ஒரு சுவாவம், மனப்போக்கு, அப்பேற்பட்ட பிரகிருத்தியுடையவர்களாக அவர் இருப்பார்கள். அது மோகினின்னு சொன்னார், மோகத்தை கொடுக்கக்கூடியது. மோகம்னா என்னன்னா பகவத்பாதா இங்க சொல்றார், தேகாத்மவாதினி, தேகத்தையே ஆத்மான்னு தீர்மானித்து வந்துடும். தேகத்தை தவிர்த்து ஆத்மா வேற இருக்கு அப்படிங்கிற எண்ணமே வராது. தேகம்தான் ஆத்மா, அதை தவிர வேற என்ன இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு புத்தி உடையவாளாக இருந்துட்டு இது மாத்திரம் இருந்ததுன்னா உருப்படாது. கொஞ்சமாவது பயம் வரணும்னா தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுங்கிற தியானம் வேணும். தர்மானுஷ்டானம் பண்றவாளுக்கு தேக வத்திரிகமான ஒரு ஆத்மஸ்வரூபம் தெரிய வேண்டியிருக்கு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு, தேகமே ஆத்மா அப்படின்னு சொல்றவன் கூட தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடாத, ஒரு நீதி நேர்மையோட அவனும் நடந்துக்கலாமே. நாஸ்திகனாக இருந்தாலும் கூட, நாஸ்திகன்னா தேகம் கிடையாது, தேகத்தை தவிர்த்து தனியா ஆத்மானு ஒத்துக்காதவன் கூட நீதி நேர்மையோட நடந்துக்க முடியுமோ இல்லையோ, அந்த மாதிரி நடந்துக்கலாமே. இதுக்காக ஆஸ்திக்கம் வேணுமான்னு கேட்டா வேணும், அப்பதான் சரியா இவனால நடந்துக்க முடியும். தேகத்தை தவிர்த்து ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டானே ஆனால் அப்ப அவன் புனர்ஜென்மாவை நம்ப முடியும். புனர்ஜென்மாவுக்கு காரணம் என்ன, இந்த ஜென்மாவில இவன் பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்கள், புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போலத்தான் அடுத்த ஜென்மா இவனுக்கு அமையும்னு இருக்கும்போது பாபம் பண்ணினானே ஆனால் அதனால வரக்கூடிய ஜென்மா துக்க பகுலமாகவும், புண்ணியம் பண்ணினானே ஆனால் அதுக்கு தகுந்தாவலும் நல்ல சௌக்கியத்தோடும் அடுத்த ஜென்மா வரும். இது எப்ப சொல்ல முடியும், தேகத்தை தவிர்த்து தனியாக ஆத்மா இருக்கு அப்படின்னு நம்புறோம். எல்லாருமே பொதுவாக சௌக்கியமா இருக்கணுங்கிறது தான் ஆசைப்படுவாளே தவிர கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், நான் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான். ஆகையால அடுத்தது சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தா போல தர்மத்துல பிரவருத்திக்கு இது ஒரு காரணமா. தேகத்தை தவிர்த்து ஆத்மானு ஒண்ணு கிடையாது, தேகம்தான் ஆத்மா அப்படின்னுட்டான்னா இவன் தனக்கு தோணினபடி எதவனாலும் செய்யலாம். இவன் எதை நீத்தின்னு நினைக்கிறேன்னா அதுவே அவனுக்கு நீத்தின்னு நினைச்சுடுவான். ஏன்னா வேற யாரும் சொல்றதுக்கு இல்லை, இவன் அடுத்த ஜென்மாவில நம்பிக்கை இல்லாததுனாலேயே தனக்கு தோணினத்தைத்தான் நீத்தின்னு சொல்லி செய்வனே தவிர எது நிஜமான நீதி அநீதிங்கிறத பார்க்க முடியாது. அதனாலே பாஷகரால் சொன்னபடி சிந்தி பிந்தி பிப காத பரஸ்வம் அபஹர அப்படின்லாம் ஆரம்பிச்சுக்கிறான். அடி ஓத அவன்கிட்ட புடுங்கு, அவன்கிட்ட பணம் இருக்கா கொடுங்க, இருக்கா அவனுக்கு இருக்கணும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா இதனால அவனுடைய ஜென்மா கெட்டு போயிட்டு. இதுதான் ராட்சசியும் ஆசுரியின் பிரகிருத்தியும் சிரித்தாக. இதெல்லாம் யாரு பண்ணுவாளா, நாஸ்திகர்கள் தான் பண்ணுவான். அதாவது தேக வத்திரிகமான ஆத்மாவை ஒத்துக்காதவர்கள், ஒத்துண்டானா ஒரு பயம் இருக்கும், இப்படி எல்லாம் பண்ணினீங்கன்னா நமக்கு மோசமா போயிடும் அடுத்து அப்படிங்கிற பயத்துல இதெல்லாம் செய்யாம இருக்கா. 12வது ஸ்லோகம் ஆயிடுத்து. இப்ப சொன்னது எப்படி இருக்க கூடாதுங்கிறத சொல்லி காமிச்சிருக்கார், எப்படி இருக்கணுங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். நம்ம இந்த 12வது ஸ்லோகத்தோடு இன்னைக்கு வச்சுக்கோம்.